இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு பர்த்டேக்காக செஞ்சு கொடுத்துருந்த கேக் தான் இது. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg கிட்ட வரும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்குமே ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் கட்டாயமாக தேவைப்படும். அதில் நான் கொஞ்சமாக ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக துருவி எடுத்துக்க போகிறேன். இந்த துருவின சாக்லேட்டை பயன்படுத்தி நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கேக் ப்ரீமிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே சல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். நல்லா சளிச்சிட்ட பிறகு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலயே நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா சுத்தமான ஃப்ரெஷ்ஷான தயிர் தான். அதுலயே வந்து 1/4 கப் அளவுக்கு சக்கரை. நீங்க பவுடர் சுகர் அப்படி இல்லைன்னா ஐசிங் சுகரை ஆட் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா 1 கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்க போறேன். பாருங்க, நல்லா இப்ப சக்கரையும் கரைஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் 1/4 டீஸ்பூனுக்கும் ரொம்ப குறைவா கேக் ஜெல் வந்து நான் பயன்படுத்திக்க போறேன். முட்டை வந்து நான் எதுவுமே பயன்படுத்தல. இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா வர்றதுக்காக நான் 1/2 டீஸ்பூனுக்கும் ரொம்பவே கம்மியா கேக் ஜெல் வந்து நான் பயன்படுத்திக்க போறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். கேக் ஜெல் வந்து நல்லா எல்லா பக்கமே ஈவனா மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் பீட்டர் பயன்படுத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது கூட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். அது கூடயே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரீமிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கேக் இதுவே ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தாலுமே பரவாயில்ல, உங்களுக்கு அது ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கடைசியாக இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரீஃபைண்ட் ஆயில் தான். இல்லை நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் பட்டராக ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, பேட்டர் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கு. அடுத்து நம்ம கேக் டின்ல வந்து பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிட்டு அதுலேயே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஈக்குவலாக தட்டி தட்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம இது எப்பயும் போல் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஓடிஜியில் இல்லைனா அவனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரிக்கு 10 நிமிஷத்துக்கு ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே 180 டிகிரியில் நீங்கள் 30-35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கேக் வந்து ரொம்பவே சுலபமாக பேக் ஆகி கிடச்சிரும். இல்லை இதே கேக்கை நீங்கள் கடாயிலையோ இல்லை குக்கர்லேயோ பண்ண போறீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு கடாயோ இல்ல குக்கரையோ வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு. அடுத்து அதே மீடியம் ஃபிளேம்ல 30-35 நிமிஷம் வரைக்கும் நீங்க பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் வந்து ரொம்பவே சூப்பரா பேக் ஆகி கிடைச்சிரும். இப்ப பாருங்க, எனக்கு வந்து கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு கூலிங் ரேக்குக்கு மாத்திட்டு கொஞ்ச நேரம் நான் ஆற வச்சு எடுக்க போறேன். எனக்கு நல்லாவே சாஃப்டா கிடைச்சிருக்கு. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்ப கேக் நல்லா ஆறிட்டு இருக்கிற இந்த கேப்ல நான் வந்து டிசைன் பண்றதுக்காக சாக்லேட் ஸ்ட்ரிப் மாதிரி நான் கொடுக்க போறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, சாக்லேட்ஸ் நல்லா மெல்ட் ஆகி கிடைச்சிருக்கு. இப்போ நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டை நான் ஒரு பைப்பிங் பேக்கு மாத்திக்க போறேன். நான் ஆல்ரெடியே வந்து கேக் டின் சைஸ் மட்டும் நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பட்டர் பேப்பரை கட் பண்ணி வச்சிருந்தேன். கேக் டின் சுத்தியுமே நான் டிசைன் பண்ண போறேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர் பண்ணி பட்டர் பேப்பரை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட்டர் பேப்பர் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 2 பட்டர் பேப்பர் பயன்படுத்தி நம்ம ஃபில் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டை இந்த மாதிரி அந்த பட்டர் பேப்பர் மேல அழகா இப்படி ஆட் பண்ணணும். சைடா இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு விடணும். இன்னொரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து அதை அழகா ஜிக்ஸாக்கா போடணும். அது உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னைக்குமே வந்து நீங்க சாக்லேட்டை பயன்படுத்தி நீங்க அந்த ஸ்ட்ரிப்பிங் மாதிரி கொடுக்க போறீங்க அப்படின்னா ஒரே டைரக்ஷன்ல மட்டும் நீங்க ஸ்ட்ரிப்பிங் பண்ணாம ஜிக்ஸாக்கா கொடுக்கணும். அப்படி பண்ணும்போதுதான் சாக்லேட் வந்து நம்ம எடுக்கும் போது உடையாம கிடைக்கும். இப்போ இதை வந்து அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சு ஒரு 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லாவே செட் ஆயிரும். சாக்லேட்ஸ் வந்து நல்லா செட் ஆயிட்டு இருக்கிற இந்த கேப்ல நான் செர்ரி சிரப்பும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த செர்ரி சிரப் நான் எப்படி பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுட்டு கொஞ்சமா வந்து நான் செர்ரிஸ் வந்து ஆட் பண்ணிருந்தேன். ஆட் பண்ணி அதை வந்து கொதிக்க வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். கொதிக்கவும் வச்சு நல்லா ஆறும் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை தான் வந்து நான் கேக்கு கடையில கோட்டிங் மாதிரி கொடுக்க போறேன். அதாவது சுகர் தண்ணி மாதிரி
வந்துட்டு நான் பயன்படுத்த போறேன். நிறைய பேர் ரீசன்ட் டைம்ஸ்ல செரிஸ்ல டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ நமக்கு இந்தியால மார்க்கெட்ல எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா கரோண்டா செரிஸ் அப்படி சொல்லுவாங்க. அது என்னன்னா நம்ம ஊர்ல கலாக்காய் அப்படி சொல்லுவாங்க. அதை வந்து சக்கர தண்ணில டிப் பண்ணிட்டு அதுலயே ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதை செரிஸ் உடைய ஷேப்புக்கு கொண்டு வர்றாங்க. அது வந்து ஒரிஜினல் செரிஸ் கிடையாது. ஒரிஜினல் செரிஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும், குச்சி மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கும். அது கூடயே உங்களுக்கு செரிஸ் சிறப்புமே அது கூடயே உங்களுக்கு கிடைக்கும். டின்னு மாதிரி வச்சிருப்பாங்க, செரிஸும் இருக்கும் அது கூடயே வந்து சிறப்பும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஒரிஜினலான பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எல்லாமே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரிஜினல் செரிஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரிஜினல் செரிஸ் வந்து கிடைக்கல, நான் அதனால கரௌண்டா அப்படின்ற இந்த செரிஸ் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். எனக்கு கேக்குமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேக் எல்லாம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கேக்கை நல்லா மூணு லேயராக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கேக்கை நான் கட் பண்ணுறதுக்கு நான் செரட்டட் நைஃப் பயன்படுத்தியிருக்கேன். என்றைக்குமே கேக்கையும் கட் பண்ணும்போது நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். பாருங்கள், அழகாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் மொத்தமாக இதில் மூணு லேயர்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். அழகாக ரொட்டேட் பண்ணி கட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். கேக்குமே நான் மூணு லேயராக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விப்பிங் க்ரீம் வந்து ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்தேன். எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து கேக்கை நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக வந்து கேக் போர்டில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலேயே வந்து செர்ரி சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து நம்ம க்ரீம் வச்சு அழகாக கோட் பண்ணிக்கலாம். அடுத்து சேம் ப்ராசஸை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த லேயர் கேக் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயே வந்து சுகர் சிரப்போ இல்லை வந்து செர்ரி சிரப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே க்ரீம் வச்சுட்டு அழகாக அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து செகண்ட் லேயர் வந்து கோட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு மேலே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் துருவி வச்சுருந்த சாக்லேட்ஸையும் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். சாக்லேட்ஸ் எல்லாம் சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து கடைசி லேயரையும் இது கூட வச்சுட்டு சேம் நீங்கள் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணி ஃபுல்லாகவே கேக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கிரம் கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிரம் கோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் வச்சு கரெக்டாக பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு அழகாக மேலேருந்து ரவுண்டாக கவர் பண்ணுங்கள். அப்புறம் கீழே ஃபுல்லாக நீங்கள் ரவுண்டாக கவர் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் ஈக்குவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஒரு பேலட் நைஃப் பயன்படுத்தி எல்லா பக்கமே ஈக்குவலாக நான் பண்ணிக்க போகிறேன். இடையில பேலட் நைஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் க்ரீம் ஓட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில டிப் பண்ணி பேலட் நைஃபை கிளீன் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாருங்க, நான் ஓரளவுக்கு ஃபுல்லாவே கேக் ஃபுல்லாவே கிரம் கோட் பண்ணி கேக்கை டிசைன் பண்ணிக்கிட்டேன். இந்த கேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து கிரம் கோட் பண்ணணும்னு கிடையாது. இதுக்கு மேல நம்ம வந்து சாக்லேட் ஸ்ட்ரிப்பிங் மாதிரி பண்ண போறோம். இப்ப பாருங்க, எனக்கு ஒரு 15 நிமிஷத்துல இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ரூம் டெம்பரேச்சர்லயே நல்லா செட் ஆயிருச்சு. அப்படியே அந்த பட்டர் பேப்பரோட எடுத்துட்டு நம்ம கேக்குக்கு அந்த கார்னர்ஸில் ஃபுல்லாகவே வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா இந்த மாதிரி சாக்லேட்ஸை ஒட்டின பிறகு நீங்கள் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீமும் சாக்லேட்ஸும் நல்லாவே செட் ஆகி கிடைக்கும். பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், எனக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பட்டர் பேப்பர் மட்டும் உங்களுக்கு தனியாக ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஜிக்ஸாக்காக டிசைன் போட்டால் தான் அது உங்களுக்கு ஓரளவுக்கு உடையாமல் கிடைக்கும். ஒன்று ஒன்றா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது சீக்கிரமாகவே உடஞ்சும் போயிடும். இப்போ இந்த சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஓவராகவே வந்து லென்த் வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு கேக் பாக்ஸில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் நான் மேலே இருக்கிறது எல்லாமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அழகாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், மேலே உள்ளதெல்லாம் நான் அந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேலன்ஸ் உள்ள அதே சாக்லேட்ஸை கூட நீங்கள் லைட்டாக அந்த கார்னர்ஸில் கூட டிசைன் மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் ஒரு 1mm நாசில் பயன்படுத்தி அழகாக நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே ஈஸி தான். இப்போ சென்டரில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்சுருந்த ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை உள்ளே ஆட் பண்ணி அழகாக டிசைன் பண்ணிக்கணும். அடுத்து சேம் அதே கரோண்டா செரிஸ் பயன்படுத்தி நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ஹோம் பேக்கிங் பண்ணணும், கேக் சேல்லாம் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஆசை இருக்கும். அவங்களுக்கான பொருட்கள் வந்து டக்கு டக்குன்னு கிடைக்காம இருந்திருக்கலாம். நமக்கு வந்து சென்னையில் கொளத்தூரில் ஒரு ஷாப் இருக்குது. பேக்கிங் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இல்லை உங்களால் வந்து ஷாப் விசிட் பண்ணி வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா 8056031758 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பி பர்த்டே ஒரு ஸ்மால் டாப்பரை மட்டும் ஆட் பண்ணி அழகாக ஃபைனலாக டிசைன் முடிச்சாச்சு. ஸோ எனக்கு ஃபைனல் கேக் வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிருந்துச்சு.
இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணி அதை நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே ரெசிபிக்கு நீங்கள் ஒரு 250 rupees வந்து நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆயிலுக்கு பொதுவாக நீங்கள் பட்டர் ஆட் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து அந்த கரோண்டா செரீஸ்க்கு பொதுவாக நீங்கள் ஒரிஜினல் செரீஸ் வந்து பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 350 வரைக்குமே வந்து நீங்கள் இதுக்கு சார்ஜ் பண்ணலாம். அப்படி சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி இருக்கிற பேக்கரிஸ்லாம் எவ்வளோக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அவங்கள விட ஒரு 50 rupees நீங்கள் கம்மி பண்ணி விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும். மொத்தமாகவே இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg ஒரு 60 grams வந்து அதிகமாக இருந்தது. இதை வந்து அழகாக பேக் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.